சரிகமா கார்வா மினி தமிழ். அபி தூங்கிட்டாளா? நல்லா தூங்கிட்டா. ஓ, உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கலான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? ஓ, நீங்க தான் டிபார்ட்மெண்ட் விஷயத்தை பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாதே உங்களுக்கு. சாரி ஜீவா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்த தெரியுமா? என்ன முக்கியமான விஷயம்? குடும்பத்தை கூட பாக்காம? ஜீவா, போலீஸ்காரனுக்கு முதல்ல டியூட்டி தான், அப்புறம் தான் ஃபேமிலி. எல்லாம் எல்லா போலீஸ்காரங்களும் இப்படிதான் இருக்காங்களா? நம்ம சண்டே எல்லாம் நம்ம ஹால்ல போய் வச்சுக்கலாமா? நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கேனா? நான் சண்டை போட்டுட்டே இருக்கேனா? இரு இரு இரு, அப்படியே தான் தூங்கிக்கிட்டு இருக்கல. இந்த மாதிரி கத்தினா அவ எந்திரச்சிருவாள்ல. சரி வா, ஹால்ல போய் பேசலாம். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல, நீங்க படுத்து தூங்குங்க, குட் நைட். ஏய், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு இருக்கே. வா போலாம். என்ன பேசணும்? எது வரதால இங்கே பேசலாம், பேசுங்க. ஹால்ல போய் பேசலாமே, ப்ளீஸ். வா, ஆச்சல்லாம் வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு என்ன விட கோவம் அதிகமா வருது. இங்க பாருங்க, அபி கூட நீங்க என்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் வெளியில போனும். ஆமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அப்படியே டின்னரும் முடிச்சிட்டு வந்தோம். அதையும் அபி கிட்ட போன் பண்ணி பெர்மிஷன் கேட்டுட்டு தான போனும். என்னென்னமோ பேசி என்னையே மாத்த பாருங்க. சாப்பிட போன இடத்துலயும் போலீஸ் வேலை, வீட்டுக்கு வந்தாலும் போலீஸ் வேலை. எப்பதான் எனக்கு புருஷனா, என் அபிக்கு அப்பாவா எப்ப இருப்பீங்க? இதோ இப்போ கூட உனக்கு புருஷனா தான நிக்கிறேன். விடுங்க சும்மா. ஹே, நைட்ல எதுக்கு நீ இப்போ இவ்வளவு கோவப்படுற? நான் கோவப்படுறேனா? நான் கோவப்படுறேனா? ஆமா, போ. கோவத்தை பார்த்தா ஐயோ, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்படியே பார்த்து ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. உங்க கிட்ட பேசி தப்பிக்க முடியாது, நான் போய் தூங்க போறேன். நான் போறேன், எனக்கு தூக்கம் வருது. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. சொல்லும், இப்பயே போய் தூங்கி என்ன பண்ண போற? மாமாவுக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. காலையில 7 மணிக்கு அபி ஸ்கூல்ல இருக்கணும். அவளை நான் 6 மணிக்கெல்லாம் எழுப்பி ரெடி பண்ணணும். அதுக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் ரெடி ஆகணும். அபிய பாத்துக்கிறதுலாம் நல்ல விஷயம்தான். நீ அபிக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க. ஆனா என்ன ஆனா? நல்ல அம்மாதான், ஆனா நல்ல பொண்டாட்டி இல்லன்னு சொல்ல வரீங்களா? ச்சே ச்சே, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி? மை டியர் ஸ்வீட் ஜீவா, நீ ஒரு நல்ல பொண்டாட்டி தான், ஆனா இந்த வீட்ல இன்னொரு குழந்தை சத்தம் கேட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜீவா, ஏய், என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? எதுக்கு? என்னால உங்களுக்கு குழந்தை பெத்து தர முடியாது. ஏன்? அபிய தவிர எனக்கு வர எந்த குழந்தை இருக்க கூடாதுன்னு கர்ப்ப பைய உங்களுக்கு தெரியாம நான் இப்பவும் எடுத்துட்டேங்க. ஏய், எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்றதுக்கு தயாராகும் போதே எனக்கு தெரியும். ஹாஸ்பிடல் போய் நான் கர்ப்ப பை எடுத்துட்டனே. நீ ஹாஸ்பிடல் போனது என்னவோ உண்மைதான், நீ டாக்டர் கிட்ட சொன்னதும் உண்மைதான், டாக்டர் உனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா
அதே டாக்டர் கிட்ட, இது ஏன் பொண்டாட்டிதான் இப்படி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவா, ஆனா அவளுக்கு குழந்தை நிச்சயம் வேணும், அதனால நீங்க அவ கர்ப்ப போய் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால டாக்டர் எடுக்கல. நீங்க சொல்றது நிஜமா? ஏன் மேல சத்தியம்? ஏங்க அப்படி பண்ணீங்க? ஜீவா, உனக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்கலாம், ஆனா அபிக்கு ஒரு துணை வேணும். அவ ஒத்த பிள்ளையவே வளர்றது நல்லதில்ல. நாளைக்கு அவ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளோட டீனேஜ்ல நீயும் நானும் அந்நியப்பட்டு போயிருப்போம். அவளுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ இருந்தானா ஈக்குவலா ஃபீல் பண்ணுவா. அதுவும் இல்லாம உனக்கும் அதான் சரியா இருக்கும். இல்ல, எனக்கு அது சரியா இருக்காது, எனக்கு அது பிடிக்கலங்க. இங்க பாரு ஜீவா, நான் என்னைக்காவது தப்பு பண்ணிருக்கேனா சொல்லு. ஜீவா, நான் தப்பு பண்ணிருக்கேனா? நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது நல்ல முடிவா தானே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிறவண்ணா, உன் விஷயத்திலையும் 100 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை பண்ணேன். அப்ப சரியா தானே இருக்கும்? நான் பண்ணது சரிதானே? நீ தூங்குறது கூட அழகுதான். தெரியுமா, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். எவ்வளவு தெரியுமா? இவ்ளோ இவ்ளோ இல்ல இவ்ளோ 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 அளவு நான் லவ் பண்றேன்னு சொன்னா கூட அது கூட எனக்கு சிறுசுதான். உன் மேல நான் வச்சிருக்கிற லவ்வுக்கு முன்னாடி இந்த உலகமே சிறுசுதான். ஐ லவ் யூ சோ மச். என் பிறந்த நாள்ல இவ்ளோ அழகா அன்பா செலிப்ரேட் பண்ணதுக்கு நான் ஏதாவது உனக்கு தரணுமே. என்ன பரிசு செலிப்ரேட் பண்ணிட்டேன்னு நீ எனக்கு பரிசு தர போறன்னு தானே பாக்குற? நீ அன்பா கொண்டாடினதே பெரிய செலிப்ரேஷன் தான். பொண்ணுங்களை கவுக்குறது ரொம்ப ஈஸி. அன்பா ஒரு லுக்கு, காதலா ஒரு ஹக்கு, என்னடி செல்லோன்னு ஒரு வார்த்தை, உன் கூட அடிமையாவே இருப்பேன். சரி, நீ முழிக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ற. வீரா வீரா
பர்த்டே மாமா. என்னடா கிஃப்ட் வேணும் சொல்லு. இந்த அழகு முகத்தை கிஃப்டா வரைஞ்சு கொடுத்த என்ன? கொடுத்துட்டா போச்சு. யாருக்கடி முத்தம் கொடுத்த? என் மாமாவுக்குதா? அது யாரு? நான் ஒருத்தன் குத்தகல்லா இருக்கிறப்போ உனக்கு மாமா? ரகசிய மாமா, உங்களுக்கு தெரியாத மாமா. இனிமே டெய்லி இவனுக்குதான் முத்தம். குடுத்துக்கோ. எவ்வளவு அழகா இந்த படத்தை வரைஞ்சிருக்கேன். ஒரு சின்னதா சூப்பர்னு சொன்னா பாரு. கல்லஞ்சிக்காரன் வரட்டும். நம்ம பாராட்டலனா கோச்சுக்குவா? யோவ பாவம், பாராட்டிட்டே வந்துருவோம். அவளை பாராட்டிட்டு என் கையாலேயே ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன். சஞ்சய், சந்திரா உன் ஏமலே தண்ணி ஊத்துறியா? இல்ல ஏமல டேய் மனசந்திரா டேய் மனநங்கங்களின் பாதி எந்தன் உயிரின் மீது வரவே ஒன்றாய் சேர்ந்து நீ போங்க. மனநங்கங்களின் உடலின் பாதி வரைஞ்சிருக்கா சஞ்சய், நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. தேங்க்யூ. நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும். குட் மார்னிங். மேனஸ் தெரியாத ஜென்மங்க. ஞாபகம் வந்துருச்சு, லேக்காவுக்கு ஃபோன் பண்ணனும். சி
சில ஜென்மங்களை லேகா கிட்ட போட்டு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. யாருக்கு மானஸ் இல்ல? விக்னேஷ் கால் பண்றோம். ஹலோ, சொல்லு விக்னேஷ். லேகா, ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அன்னைக்கு பதட்டத்துல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னைக்கு? அன்னைக்குதான் ஹோட்டல்ல என்ன பார்த்துட்டு எதுக்கு ஹோட்டலுக்கு வந்த நீ கூட என்ன கேட்டியே அன்னைக்கு. ஆமா, என் பர்த்டே அன்னைக்கு தானே? எஸ், அன்னைக்கே தான். சொல்லு, என்ன சொல்ல மறந்துட்ட? அன்னைக்கு நான் ஏன் ஹோட்டலுக்கு வந்தேன் தெரியுமா? சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. சொல்லு. அன்னைக்கு உன் புருஷன் சபரி அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையிறது நான் பார்த்தேன். யாரு? ஏன் புருஷனா? அங்கயா? எஸ், அங்கேதான். இந்த நேரத்துல வெளில சுத்துற ஆள் கிடையாது சபரி. பட் இங்க எதுக்கு வரான்னு பார்க்கதான் நானும் உள்ள வந்தேன். சச்சா, அதுக்கு சான்ஸே இல்ல விக்னேஷ். அன்னைக்கு நான் சபரிய வீட்டுல பார்த்துட்டு தான் ஹோட்டலுக்கு கிளம்பினேன். நீ கிளம்பினதுக்கு பிறகு ஹோட்டலுக்கு கிளம்ப கூடாதா? கிளம்பலாம், பட் அதே ஹோட்டலுக்கு எல்லாம் வர முடியாது. அது எப்படி? அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த ஹோட்டல்ல நீ இருப்பேன்னு சபரிக்கு தான் எப்படி தெரியும்? உன்ன நோட்டம் போடுறது கூட சபரி பின்னாடி வந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல விக்னேஷ். சரி, அப்படி நீ அங்க என்னதான் பார்த்த? சபரி ரொம்ப பதட்டத்துல இருந்தான். யாருக்கோ வெயிட்டிங் நினைச்சேன். கண்ணுல ஒரு பதட்டம். நிச்சயமா யாருக்கோ வெயிட்டிங் தான். யாருன்னு தெரிஞ்சதா? யாருன்னு தெரிஞ்சுக்கதா நானும் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கையும் கலவுமா பிடிச்சு உன்கிட்ட மாட்டி விடணும்னு காத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த சித்தார்த் வந்துட்டான். I know already. தானே பெரிய ஹீரோன்னு நினைக்கிறது. காரியத்தை கெடுத்துட்டான்னு சொல்லு. எஸ், காரியத்தை கெடுத்துட்டான். இல்ல அனிக்கே பாவம் சபரியும் மாட்டி இருப்பான். ஏகா, கவலைப்படாத, இன்னொரு தடவை மாட்டாமையா போறான். அப்ப சீக்கிரம் கண்டுபிடி விக்னேஷ். ஓகே லேகா, சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஓ முன்னால நான் நிப்பாட்டுறேன். சொல்லாத, செய். இந்த விக்னேஷ் லேஸ்ல சொல்ல மாட்டான். சொன்னத முடிக்காம விட மாட்டான். தெரியும், அதான் உன்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன். சீக்கிரம் ஆதாரத்தோட வரேன். பை. இந்த விக்னேஷ் சொன்னத சீக்கிரமா முடிச்சிடுவான். நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ 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 விக்னேஷ், நீ நினைச்சத அடைஞ்சிருவ போல இருக்க. பச்சைக்காரன்டா நீ. அடுத்தது அதுதான் டார்கெட். எனக்கு ஃபர்ஸ்ட் முருகலா ஒரு தோசை, அப்படியே பொடி தோசை, ஒரு முட்டை தோசை. இப்படி வெரைட்டியா வேணும்னா உங்க அம்மா கிட்ட கேளுங்க. சந்திரா, சந்திரா என்னாச்சு? வலிக்குது சந்திரா. என்னாச்சு என்னன்னு கேக்குறேன்ல சந்திரா. சந்திரா
சந்திரா என்னாச்சு சந்திரா? நெஞ்சு வலிக்குது சஞ்சய். என்ன சொல்ற சந்திரா? சந்திரா இப்ப என்ன பண்ணுது? தெரியல, ரொம்ப வலிக்குது. சந்திரா, சந்திரா என்னாச்சு? சந்திரா, சந்திரா, சந்திரா என்னாச்சு? சந்திரா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.